அதானி குழுமத்தின் முதலீடுகள் குறித்து 2016 முதல் செபி அமைப்பு விசாரித்து வருவதாக சில வருடாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றும் அது தவறான தகவல் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இது இன்ஸ்டாகிராமில் பயன்பாகவில்லை, இளைஞர்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொன்னார். அப்படி ஒரு உரிமை இருந்ததாகவும் அதை நாம் இழந்ததாகவும் கூட அவர்களுக்கு தெரியாது. அதனால் தொழிலாளி வர்க்கத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நேர்மையாக பரிசீலிக்க வேண்டும். 2019 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தவருடைய சொத்து 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடியாக அவருடைய சொத்து மதிப்பு உயர்கிறது. மிகப்பெரிய ஊழல், உலகம் காணாத ஊழல் என்று ஹிண்டன்பர்க் அறிக்கையில் வர்ணித்தது. இந்த படுகொலை எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று கொலைகாரர்களுடைய வாக்குமூலத்தை வீடியோவில் பதிவு செய்தார். அதில் கொலைகாரர்கள் தன்னை மோடி வந்து சந்தித்ததை சொல்கிறார்கள். அதில் கொலைகாரர்கள் கோத்ரா ரயில்பட்டு எரிப்பு என்பது எப்படி ஒரு நாடகம் என்று விளக்குகிறார்கள். அந்த கோத்ரா ரயில்பட்டு எரிப்பில் சாட்சியங்களாக ஆதரப்படுத்தப்பட்டவர்கள் பொய் சாட்சியங்கள் என்று அந்த சாட்சியங்களே வாக்குறுதி அளிக்கிறார். ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்கிறது? செபியினுடைய கூட்டோடுதான், இந்த மோடி அரசினுடைய கூட்டோடுதான் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது என்று ஹிண்டன்பர்க் அறிக்கையில தெளிவா சொல்லுவாங்க. இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவன் ஒரு பதில் சொல்லுவான் பிஜேபிக்காரன். அந்த மாதிரி நீண்ட அதானி திருட்டு பண்ண அப்படின்னாக்கா கர்நாடகாவில் மோடி பேசுறாரு, நான் காங்கிரஸ் ஊழல் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அடைத்து விட்டேன். இவர் தாமோதர் தாஸ் இல்ல, கௌதம் தாஸ், அதானி தாஸ், பாரதிதாசன் மாதிரி அதானியின் அடிமை அப்படின்னு சொன்னதுக்காக தேச துரோக வழக்கு, சதி வழக்கு, அப்புறம் 2 சமூகங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டுவதற்கான வழக்கு, டஜன் கணக்கில் வழக்கு போட்டு அந்த ஆன்டிசிபேட்டட் பெயில் வாங்கி வெளியேறுகிறார். அவர்களுடைய வலிமையை காட்டவில்லை, எதிரியின் அச்சத்தை காட்டுகிறார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அந்த மசோதாவை தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் தான் இது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்கிறது. இது தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற வெற்றியா? தொழிலாளி வர்க்கத்தின் கோபத்தை கண்டு அஞ்சி இந்த அரசாங்கம் பின்வாங்கிவிட்டதா என்று நாம் நேர்மையாக யோசித்து பார்த்தால் இல்லை என்ற பதில்தான் கிடைக்கும். கூட்டணி கட்சிகள் எதிர்த்தார்கள், பல தொழிற்சங்கங்கள் எதிர்த்தன. இந்த மசோதாவை நிறைவேற்றினால், இதை சட்டமாக்கினால் அரசியல் ரீதியில் ஒரு பின்னடைவு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 8 மணி நேர வேலை பிரச்சனையை பற்றி இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே அதிகம் பேசுகின்ற ஒரு நண்பரிடம் கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த 8 மணி நேர வேலை பிரச்சனைன்றது பீமர் பிரச்சனை, இது வந்து இன்ஸ்டாகிராமில் பயன்பாகவில்லை, இளைஞர்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொன்னார். ஸ்விக்கி, ஜொமாட்டோ, ஓலா இவர்கள் போய்கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு, கல்லூரியிலே படிக்கின்ற இளைஞர்களுக்கு, பல ஆலைகளிலே தொழில் நிறுவனங்களிலே வேலை பார்க்கின்ற இளைஞர்கள், இந்த செபியினுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்கக்கூடிய இளம் பெண்கள், இவர்களெல்லாம் 8 மணி நேர வேலையை பற்றி தெரியுமா? தெரியாது. அப்படி ஒரு உரிமை இருந்ததாகவும் அதை நாம் இழந்ததாகவும் கூட அவர்களுக்கு தெரியாது. அதனால் தொழிலாளி வர்க்கத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நேர்மையாக பரிசீலிக்க வேண்டும். நாம் வந்து கோபப்படலாம், ஆனால் லெனின் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? தொழிலாளி வர்க்கத்துக்கு, உழைக்கும் வர்க்கத்திற்கு
ஆக தீங்கானது புரட்சிகர வாய்ச்சவடம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி நாணயமான நேர்மையான ஒரு பரிசீலனை நமக்கு வேண்டும். ஜனவரி 24ஆம் தேதி ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளிவருகிறது. நீங்கள் ஒரு 2 மாத காலம் நான் ராஜி சொன்னார் தமிழகம் பிரச்சாரம் செய்திருக்கிறீர்கள். மக்கள் மத்தியில் இதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இதற்கு ஆதரவு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஜனவரி 24ல் இருந்து இன்னைக்கு மே 1ஆம் தேதி இருக்கிறோம். இந்த கோரிக்கை நாடு தழுவிய அளவிலே எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்திய அரசியல் வரலாற்றில் போஃபோர்ஸ் பீரங்கி ஊழல் என்று இருந்தது ராஜீவ் காந்திக்கு எதிராக. அது நாடு மொழியில் பிரச்சாரம் செய்யப்பட்டு கலிகளின் சோறு ராஜீவ் காந்தி சோறு என்ற முழக்கம் இந்தியா முழுதும் வட இந்தியா முழுதும் எதிர்நிலைத்தது. ராஜீவ் தோற்கடிக்கப்பட்டார், யூபிஎஸ்சி வந்தார். அதற்கு பிறகு நமக்கு தெரியும் 2014 பிஜி ஊழல் என்ற ஒரு பொய் வழக்கை உருவாக்கி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்று அண்ணா ஹசாரே தலைமையில் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து இறக்கி ஊழல் தடுத்து விட்டது, ஊழலை ஒழிக்க நான் வந்திருக்கிறேன், வெளிநாட்டிலே பதுக்கி இருக்கின்ற கருப்பு பணத்தை பறிமுதல் செய்து 15 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று வாக்குறுதி அளித்து பதவிக்கு வந்தார் மோடி. இப்படி இந்த 2 பிரச்சனைகள் புரொஃபைசா இருக்கட்டும், டிஜியா இருக்கட்டும், இதெல்லாம் டிஜி என்பது ஒரு கற்பனையான தொகை 1,76,000 கோடி என்பது. ஆனால் அதானி என்ற முதலாளி 2019ஆம் ஆண்டில் வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்த அவருடைய சொத்து 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடியாக அவருடைய சொத்து மதிப்பு உயர்கிறது. மிகப்பெரிய ஊழல், உலகம் காணாத ஊழல் என்று ஹிண்டன்பர்க் அறிக்கையை வர்ணித்தது. எப்போ? ஜனவரி 24ஆம் தேதி. இன்னைக்கு மே 1ஆம் தேதி இருக்கிறோம். அந்த கோரிக்கை, இந்த ஊழல் இந்திய மக்கள் மத்தியிலே எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, யார் புரிந்திருக்கிறார்கள் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பேசிய தலைவர்கள் சொன்னாங்க 2002ல் குஜராத்தில் நடைபெற்ற முஸ்லீம் இனப்படுகொலை ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னால். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது, படிச்சு தெரிஞ்சு வேண்டிதான். 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு எதிராக மக்கள் நல இலக்கிய கழகம் ஒரு அமைப்புகள் சார்ந்த 2003ல் பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடெல்லாம் நடத்தினோம். 2007ஆம் ஆண்டு திகழ்கா என்ற ஆங்கில பத்திரிகையில ஆசிஷ் கேத்தா என்ற பத்திரிகையாளர் மாறு நேரத்திலே குஜராத்தில் சென்று இந்த படுகொலை எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று கொலைகாரர்களுடைய வாக்குமூலத்தை வீடியோவில் பதிவு செய்தார். அதுல கொலைகாரர்கள் தன்னை மோடி வந்து சந்தித்ததை சொல்கிறார்கள். அதில் கொலைகாரர்கள் கோத்ரா ரயில்பட்டு எரிப்பு என்பது எப்படி ஒரு நாடகம் என்று விளக்குகிறார்கள். அந்த கோத்ரா ரயில்பட்டு எரிப்பு சாட்சியங்களாக ஆதரப்படுத்தப்பட்டவர்கள் பொய் சாட்சியங்கள் என்று அந்த சாட்சியங்களே வாக்குறுதி அளிக்கிறார், வாக்குமூலம் அளிக்கிறார்கள். இதெல்லாம் 2007ல் திகழ்கா பத்திரிகையில வருது, வீடியோவா வெளியே வருது. அப்போ குஜராத்தில் தேர்தல் நடக்க போகுது, மத்தியிலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தது. இந்தியா முழுதும் என்ன நடந்தது? எதுவும் நடக்கல. அந்த பத்திரிகை ஆசிரியர் அடுத்த வாரம் பத்திரிகையில் எழுதினார், இந்த வீடியோக்கள் வெளிவந்த உடனே நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன், ஏமாந்து போனேன் எழுதினார். மாறாக என்ன நடந்தது? அந்த 2007 திகழ்கா பத்திரிகை அம்பலப்படுத்தியதை வலித்தே நரேந்திர மோடி செப்டம்பர் தேர்தலில் 2007 பிரச்சாரம் செய்தார். குஜராத்தை இழிவுபடுத்துகிறார்கள், குஜராத்தி அஸ்மிதா, குஜராத் கௌரவத்துக்கு ஏற்பட்ட கேடு என்று சொல்லி மிகவும் அதிகமான இடங்களில் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். இப்போ நான் இந்த அதானி இஷ்யூ கையில் வச்சிருக்கிறோம். இந்த அதானி பிரச்சனைக்காக 2024 ஊழியர்கள் கொடுத்து எழப்புகிறார்களா? நான் நடத்தியது ஒரு அடையாள போராட்டம்.
ஜனவரி 24 ஹிந்தன் பர்க் அறிக்கை வந்தது. இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது. இந்த ஹிந்தன் பர்க் அறிக்கை இருந்த பிறகு நாடாளுமன்றத்தில் கூட்டு பாராளுமன்ற குழு ஜாயின்ட் பார்லமெண்ட் கமிட்டி அமைத்து விவாதம் விசாரிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கூறினார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்று பாராளுமன்றத்தை ஆளுங்கட்சியை முடக்கியது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருவதாக ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்பட்டது. தேர்தல் சொன்னாங்க. ஊடகங்கள் என்ன செய்தன? உங்களிடம் பழைய பத்திரிகைகள் இருந்தால், ஆங்கில ஏடுகள் இருந்தால் எடுத்து பாருங்க. ஜனவரி 24 இந்தியர்களுக்கு அறிக்கை வருகிறது. அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் முதல் பக்கத்தில் அதானி நிறுவனத்தின் விளம்பரம். எவனும் எதை பத்தியும் எழுதல, அடக்கி வாசித்தார்கள். நீதிமன்றம் என்ன செய்தது? கொஞ்சம் பேரு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. பெரிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி என்று சொல்வது, பங்குச்சந்தையை கண்காணிப்பதற்கான நிறுவனம். அந்த நிறுவனத்தின் கூட்டோடு தான் அதானி இவ்வளவு பெரிய மோசடியை நடத்தி இருக்கிறார். உச்ச நீதிமன்றம் என்ன செய்தது? அந்த செபி நிறுவனம் நடந்த இந்த ஊழலை விசாரிக்க வேண்டும், 2 மாசத்துக்குள்ள விசாரிச்சு எனக்கு பதில் சொல்லு என்று உத்தரவு போட்டது. இது வந்து திருடங்கையில சாவியை கொடுக்கிற மாதிரி. யார் இந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருந்தார்களோ அவரையே விசாரிக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் 2 மாதம் டைம் கொடுத்தது. இப்ப நேற்றைக்கு அந்த செபி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கிறான். என்ன மனு? ஐயா, இதை விசாரிக்கிறதுக்கு 15 மாசம் ஆகும். இது 15 மாசம் ஆகும், உங்களுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு 6 மாசத்துக்கு முடித்து விடுகிறோம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறான். அதானி இதை வரவேற்று அறிக்கை விட்டுருக்கிறார். செபி உண்மையை ரொம்ப நேர்மையா விசாரிக்கிறாங்க. நாங்க வந்து உண்மையின் பக்கம் இருக்கிறோம், உச்ச நீதிமன்றம் உண்மையின் பக்கம் நிற்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இது வந்து அதானியினுடைய அறிக்கை. ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்கிறது? செபியினுடைய கூட்டோடு தான், இந்த மோடி அரசினுடைய கூட்டோடு தான் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது என்று ஹிண்டன்பர்க் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கு. அதை வாங்கி வைத்துக் கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு போடுது. இப்ப உச்ச நீதிமன்றம் செய்வது என்ன? உச்ச நீதிமன்றம் செய்வது அதானியை காப்பாற்றுகின்ற வேலை. நாளைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஊகம் என்னன்னாக்கா, 6 மாசமா அதெல்லாம் முடியாது, என்ன வச்சுட்டு இருக்கீங்க, கிளச்சலா 5 மாசம் முடியணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5 மாசத்துக்கு அப்புறம் புதுசா ஒரு பிரச்சனையை அவங்க கிளப்புவாங்க. 2024 வரை இதை எப்படி இருப்பது என்று தெரியும். இந்த பிரச்சனை அரசியல் அரங்கிலே விவாதிக்கப்பட்டு மோடி அரசு அம்பலமாக கூடாது என்பதனால் இப்ப நீங்க போய் பிஜேபி காரண கேளுங்க, இது அது நீதிமன்றத்தில் இருக்குது, அதை பத்தி நாங்க கருத்து சொல்ல முடியாது. நீதிமன்றத்தையே விசாரிக்க சொல்றமே, அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? இப்படி ஒரு நாடகம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது ஊழல் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் சொல்லிடுது. அதானி பங்குகள் மீது, அதானி நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சிட்டி பேங்க் சொல்லிடுச்சு, கிரெடிட் சுவிஸ் என்ற நிறுவனம் சொல்லிடுச்சு, டோ ஜோன்ஸ் என்ற நிறுவனம் சொல்லிடுச்சு. சென்ற மாதத்தில் ஏப்ரல் 22 பினான்சியல் டைம்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற முதலாளித்த பத்திரிகை வெள்ளையிலிருந்து வர்றது, அந்த பத்திரிகையில் எப்படி அதானி வரியில்லா சொர்க்கங்களில் கருப்பு பணத்தை முதலீடு செய்து இதை வந்து போட்டிருக்கிறான்றது ஆதாரங்களோடு, கூடுதல் ஆதாரங்களோடு வெளியிட்டு அந்த கட்டுரையை எடுத்துருங்க. எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு அதை இருந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க பினான்சியல் டைம்ஸ். அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு அவன் பதில் எழுதிருக்கிறான். நீ என்ன கேஸ் போட்டுக்க, நாங்க ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்கிறோம். இத்தனை உண்மைகளும் இருக்கின்றன, ஆனால் உச்ச நீதிமன்றம் இதை தான் சொல்லணும். இப்ப இந்த கோர்ட்டை பத்தி நம்ம எதுக்காக இவ்வளவு தூரம் பேசணும்? இப்ப ராஜீராஜன் சார் பேசும்போது சொன்னார், சொன்னார் தூத்துக்குடி போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், துப்பாக்கி சூடு, 15 பேர் இறந்தோம். 2 நாள்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது, 4ஆம் தேதி திறக்க சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறோம், அப்புறம் அதை மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஏதாவது ஒண்ணு செய்யும்.
இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இவற்றின் வழியாக இந்த பார்ப்பன பாசிஸ்டுகளை நாம் எப்படி வீழ்த்தப் போகிறோம் என்று சேர்த்து பார்க்க வேண்டும். கர்நாடகாவில் தேர்தலில் பிரச்சாரம் நடக்குது, மோடி என்ன பேசுறாரு, இதை பத்தி எதுவுமே பேசல. இந்த தொலைக்காட்சி விவாதத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவன் ஒரு பதில் சொல்லுவான் பிஜேபிக்காரன். அந்த மாதிரி நீண்ட அதானியை திருட்டு பண்ண அப்படின்னாக்கா, கர்நாடகாவில் மோடி பேசுறாரு, நான் காங்கிரஸ் ஊழல் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அடைத்து விட்டேன், நீ என்ன திரும்பின்னு கேட்டா இதுக்கு பதில் இல்லாங்க. இங்க வந்து காங்கிரஸ்காரங்க 91 முறை திட்டி இருக்கிறாங்க, இதை கணக்கு எடுத்து வச்சிருக்கிறான், 91 வாட்டி திட்டி இருக்கிறாங்க. இப்படி திட்டின பலன் கேரான ஒரு காங்கிரஸ் பிரதிநிதி, அவர் என்ன சொன்னாரு, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்றது இவர் பேரு, இவர் தாமோதர் தாஸ் இல்ல, கௌதம் தாஸ், அதானி தாஸ், பாரதிதாசன் மாதிரி அதானியின் அடிமை அப்படின்னு சொன்னதுக்காக தேச துரோக வழக்கு, சதி வழக்கு, அப்புறம் ரெண்டு சமூகங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டுவதற்கான வழக்கு, இப்படி டஜன் கணக்கில் வழக்கு போட்டு அந்த ஆண்டிசிபேட்டட் பெயில் வாங்கி வெளியேறுகிறான். இது மாதிரி எல்லாரும் மீதும் வழக்கு, இந்த வழக்கெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்களுடைய வலிமையை காட்டவில்லை, எதிரியின் அச்சத்தை காட்டுகிறது. இப்படி பேசுவதற்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பலவீனங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உழைக்கும் வர்க்கம், பாசிசத்துக்கு எதிராக நிற்கின்ற நாம், நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள், இவற்றின் உண்மையான வலிமை என்ன, இந்த சக்திகளை ஒன்று திரட்டி எப்படி முறியடிப்பது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு திருக்குறளோடு நான் முடிச்சுகிறேன், வெளிவலியும் தன்வலியும் மாற்றாங்கலியும் துணை வழியும் தூக்கி செயல், வினை வழியும் என்ன சேலஞ்ச், என்ன சவால் நமக்கு முன்னால் இருக்கிறது, எதிரியின் வலிமை என்ன, அந்த செயலின் வலிமை என்ன, தன்வழி நம்முடைய வலிமை என்ன, அப்புறம் எதிரியினுடைய வலிமை என்ன, நமக்கு துணையாக இருப்பவர்களுடைய வலிமை என்ன, இவற்றை சீர்தூக்கி எடை போட்டு பார்த்து நாம் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். அப்படி ஒரு பார்வையை நாம் பெற வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.